ஓம் தத்புரு ட்ராஜபத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோதந்தி பிரஷோதயான் ஓம் ஆதித் யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக கிரக முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோ தெரிசிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய கேள்விகள் கேட்டுட்ருக்கிறீங்க நிகழ்ச்சியை பாராட்டுறது அப்படிங்கிறத விட கேள்வி கேட்குறது அதிகமாக இருந்துகிட்ருக்குது உங்களுடைய கேள்விகளுக்கு முடிஞ்சளவுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் பதில் கொடுத்துட்டு தான் இருந்துகிட்ருக்குறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது ஒரு மனுஷனுக்கு ஜாதகம் முக்கியமாக அல்லது கைரேகை முக்கியமா அல்லது எண்கணிதம் கணிதம் முக்கியமாக அல்லது பெயர் சாஸ்திரம் முக்கியமா அல்லது வாஸ்து சாஸ்திரம் முக்கியமா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கேட்டிருக்கீங்க எந்த விஷயத்தை எடுத்துக்கிறது எந்த விஷயத்தை பார்த்தா நமக்கு வந்து முழுமையான யோகங்களை அல்லது முழுமையான எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற கேள்வியை சுருக்கமாக கேட்டிருக்கீங்க பொதுவாகவே கை அதாவது ஜாதகமாக இருந்தாலும் கை ரேகையாக இருந்தாலும் எண்கணிதமாக இருந்தாலும் பெயர் சாஸ்திரமாக இருந்தாலும் வாஸ்துவாக இருந்தாலும் கலை அறுபத்தி நான்கும் உண்மையானது அதுவும் மனித குலத்திற்கு நன்மையானது அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை இருந்தாலும் இந்த அஞ்சு விஷயங்களில் வந்து இந்த மாதிரியான சாஸ்திரங்களில் எது முக்கியம் பெயர் சாஸ்திரம் மட்டும் அல்லாது ரத்தன சாஸ்திரம் வந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரியான சாஸ்திரங்களில் எந்த சாஸ்திரம் முக்கியம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே அதாவது இப்போ ஜாதகம் அப்படிங்கிறது ஒருவருடைய பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருஷம் பிறந்த நேரம் பிறந்த ஊர் இதை வச்சு அந்த நேரத்தில் அந்த குழந்தை வந்து ஜனனமாகுது அப்படின்னா ஜனனமான அந்த நேரத்தில் நவ கிரகங்கள் எந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பல பலன்களை நாம் உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் அதுதான் ஜாதகம் அதாவது உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த ஜாதக கட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயமாக இருக்குது அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கைரேகை அப்படிங்கிறது வருது ஒருவருடைய கை ரேகை வந்து பார்க்கும் பொழுது அந்த கை ரேகையை வச்சு கடந்த காலமாக இருந்தாலும் சரி நிகழ்காலமாக இருந்தாலும் சரி எதிர்காலமாக இருந்தாலும் சரி அந்த பல பலன்களை துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் இருந்தாலும் கை ரேகை அப்படிங்கிறது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வளர் வளர்றது அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக ரேகை வந்து மாறுறது எந்த மனுஷாலுடைய கையாக இருந்தாலும் ஆறு மாதங்கள் அல்லது பனிரெண்டு மாதங்கள் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக ரேகை வளர்ச்சி அடையக்கூடிய பாக்கியம் இருக்குது அதில் வந்து திடீர்னு அதிர்ஷ்ட ரேகை வரலாம் அல்லது திடீர்னு பிரதிஷ்ட ரேகையும் இருக்கலாம் அந்த மாதிரியான கிளை ரேகைகளையெல்லாம் துல்லியமாக ஆராயும் பொழுது அந்த மனுஷாலுடைய எதிர்காலத்தை பற்றிய அந்த மனுஷாலுடைய யோக காலத்தை பற்றி அந்த மனுஷாலுடைய தியாக காலத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் இதே மாதிரி என் கணிதம் அப்படிங்கிறது என் கணிதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய அந்த பிறந்த தேதி ஒரு மனுஷால் வந்து இந்த தேதியில் பிறந்தார் அப்படின்னா அந்த தேதிக்குண்டான அந்த உண்டான குணம் இயல்பு அந்த ஜாதகருக்கு இருந்துகிட்டு இருக்கும் இப்போ ஒன்றாம் தேதி அப்படின்னா ஒரு இயல் பந்துட்டு இருக்கும் மூணாம் தேதிக்கு ஒரு இயல்பு பந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரியான அந்தந்த உண்டான ஆதிக்க எண்ணை வச்சு அதற்குண்டான பலாபலன்களை எண் கணிதத்தில் சொல்ல முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து அப்படிங்கிறது வாஸ்து அப்படிங்குற வந்து பார்த்திங்கன்னா மனையடி சாஸ்திரத்தை முழுமையாக எடுத்து அதில் வந்து ஒரு உட்பிரிவாக இருக்கக்கூடிய ஒரு சிறு பிரிவு தான் வாஸ்து அந்த வாஸ்துப்படி வீடு இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து அந்த வீட்டுக்கு நல்லது நடக்குமா அல்லது கெடுதல் அல்லது அந்த வீட்டில் வந்து வேறு வகையான தீய சக்திகள் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வாஸ்து அல்லது மனையடி தெரிஞ்சுக்கிறோம் ஆக ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான வழிமுறைகளை எடுத்து ஒரு மனுஷாளுடைய உண்மையான அதே சமயத்தில் நன்மையான எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இதில் எது முக்கியம் அப்படிங்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றதை விட உங்களுக்கே ஒரு சில கேள்விகளை கைரகை இந்த கை ரேகை அப்படின்னா ஆறு மாதம் ஒரு முறை வளரும்னு சொல்லியிருக்கிறேன் அல்லது கிளை ரேகை உருவாகும்னு சொல்லியிருக்கிறேன் அல்லது இருக்கிற ரேகையில் மாறுபடக்கூடிய தன்மை இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் பெருவிரல் ரேகை தவிர்த்து இந்த கை ரேகையில் இடது இருந்தாலும் வலது கையாக இருந்தாலும் பெருவிரல் ரேகை தவிர்த்து மற்ற இடத்துல ரேகைகள் வளரக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் குறிப்பாக திருமண ரேகை என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து கிளை ரேகைகள் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு பாதிப்பாகவே இருந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் கை ரேகையில் அதே மாதிரி எண்கிணையத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவர் மூன்றாம் தேதி பிறகுறான்னு பிறந்தார்னு வைங்களேன் இந்த மூன்றாம் தேதி பிறந்திருந்தார் அப்படின்னா அந்த மூன்றாம் தேதிக்கு உண்டான அந்த மூன்றாம் நம்பர் என்ன குரு பகவானுடைய ஆதிக்கம் என்ன இருந்துகிட்டு இருக்குது அப்போ மூன்றாம் தேதி பிறந்தவங்க குரு பகவானுடைய குண நலன்கள் இயல்பாகவே இருந்துகிட்டு இருக்கும் நல்ல விஷயங்களை கற்றுக்கக்கூடிய பெரியவங்களை மதிக்கக்கூடிய சாஸ்திர த சம்பிரதாயங்களை வந்து மதிக்கக்கூடிய ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய தன்னுடைய வம்சாவளி விஷயத்தை வந்து மதிக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கார் அப்படிங்கிறத மேலோட்டமாக தெரிஞ்சுக்க முடியும் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூன்றாம் தேதி அப்படிங்கிறது வந்து குரு பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது என் சாஸ்திரத்தில் ஜாதகத்தில் மற்ற சாஸ்திரங்கள்ல அப்பளுக்கு இல்லாமல் கொடுத்துருக்குது ஆனால் அதே மூன்றாம் தேதி வந்து காலையில் ஒருத்தர் பிறந்திருப்பார் மதிய நேரத்தில் பிறந்திருக்கலாம் மாலை நேரத்தில் பிறந்திருக்கலாம் யமகண்டத்தில் பிறந்திருக்கலாம் ராகு காலத்தில் பிறந்திருக்கலாம் அஷ்டமியா இருந்துகிட்டு இருக்கலாம் அம்மாவாசையா இருந்துகிட்டு இருக்கலாம் நவமியாக இருந்துகிட்டு இருக்கலாம் இந்த மாதிரியான கால நேரங்கள் மாறும் பொழுது காலையில் பிறந்திருக்கிறாரு மாலையில் பிறந்திருக்காரு அப்படிங்கிற விட மதியானம் பிறந்திருக்காரு நடு இசையில் பிறந்திருக்காரு பொழுது கிளம்பும்போது பிறந்திருக்காரு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை கணக்கில் இடும் பொழுது அவருடைய ஜாதகம் பல பலன்கள் மாறுபடும்ங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் துல்லியமாக நாம் கவனிக்கணும் என் கணிதம் என் சாஸ்திரம் அப்படிங்கிறது தான் ஆனால் அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கும் அதே ஒரே எண் அந்த மூன்றாம் எண்ணுன்னா மூன்றாம் எண்ணை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம சாஸ்திரம் பார்க்குறோம் அல்லது வந்து அந்த மூன்றாம் எண்ணுக்கு உண்டான பலனை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் ஜாதகத்தில் அப்படி இல்லை காலையில் பிறந்தாலும் மதியம் பிறந்தாலும் இரவு நேரங்களில் பிறந்தாலும் எந்த நேரத்தில் எந்த நாளிகையில் எந்த விநாளிகையில் பிறந்தாலும் அந்தந்த நேரத்தில் நவ கிரகங்கள் எந்தெந்த அம்சம் வாங்கி வந்திருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜாதகத்துக்கு இருக்குதுங்கிற

ஆதித்த அந்த ஆதிக்கம் நிறைந்த சூரிய பகவான் அவருடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல எந்த வர்க்கோத்தமும் வாங்கி வந்திருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவருடைய வாழ்க்கை அமையும்ங்கிறத நம்ம சூட்சமாக தெரிஞ்சுக்க முடியும் இவர் ஒன்றாம் தேதி பிறந்த ஒரே காரணத்துக்காக நம்பர் ஒன்னாக வாழ்ந்துருவார் முன்னேறிடுவார் அப்படிங்கிற பொதுவான விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது அது பொதுவான விஷயமாக இருந்தால் கூட உண்மையான விஷயம் அப்படிங்கிறது அவருடைய ஜாதகத்தில் ஒன்றாம் எண்ணுக்குண்டான கிரகமோ அல்லது மூன்றாம் தேதி பிறந்தார்னா மூன்றாம் தேதிக்குண்டான அந்த கிரகமோ அல்லது எந்த தேதியில் பிறக்கிறாரோ அந்த தே அந்த உண்டான அந்த எண்ணுக்கு உண்டான கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி இருக்குதோ அந்த மாதிரி தான் பலா பலன் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் அதே மாதிரி தான் வாஸ்தும் அப்படிங்கிறது ஒரு வீடு இருந்து நம்ம வீட்டில் வந்து குடியிருந்தோம் அப்படின்னா அது வடக்கு பார்த்துருக்குது தெற்கு பார்த்துருக்குது இத்தனை ஜன்னல் இருக்குது இல்லை வ வடமேற்கு மூலம் சரியில்லை தென்மேற்கு மூலம் சரியில்லை கன்னி மூலம் சரியில்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் ஆனால் வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை வீடு இருந்தால் தான் பார்க்க முடியும் ஆனால் ஜாதகப்படி உங்களுக்கு சொந்த வீடு அமையுங்கிற ஒரு விதி இருந்தால் தான் உங்களுக்கு வீடே கிடைக்கும் அப்போ ஜாதகப்படி வீடு இருந்தால் தானே நம்ம வாஸ்து பார்க்க முடியுது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு சாஸ்திரத்தையும் நாம் வந்து இந்த இடத்துல வந்து எளிமையாகவோ அதே சமயத்தில் எந்த ஒரு சாஸ்திரத்தையும் நம்ம வந்து நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரல எந்த சாஸ்திரமாக இருந்தாலும் அது உண்மையானதுதான் என்ன அந்தந்த சாஸ்திரம் பார்க்குறவங்க அதுதான் உண்மை இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயத்த பொழுது கண்டிப்பாக ஜாதகம் தான் சத்தியமானது நிச்சயமானது விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஜாதக சம்மந்தப்பட்ட விஷயங்களை வச்சி தான் மற்ற விஷயங்களை நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியும் மற்ற விஷயங்களை பொறுத்த உங்களுக்கு ஏதாவது யோகம் இருந்தால் கூட அந்த யோகம் எந்த வயசுல வருது எந்த அந்த வயசு வரைக்கும் அந்த யோகம் இருக்குது எந்த மாதிரியான வாழ்வு அமையுது அந்த யோகம் வந்து நிலையான யோகமா சுகபோக வாழ்க்கை அப்படிங்கற விஷயத்தை எல்லாம் தீர்மானிக்கக்கூடியது ஒருவருடைய அவருடைய ஜாதகம் தான் பன்னிரெண்டு ராசி கட்டங்களில் ஒன்பது கிரகங்களை வச்சு இருபத்தி நட்சத்திரங்களை வச்சு அதுல வந்து ராசி அம்சம் நவாம்சம் திரைக்கானம் பாவகம் சஷ்டியாம்சம் திரிசாம்சம் இந்த மாதிரியான நிலைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய யோகங்கள் எடுத்துக்கிட்டு அந்த ஜாதகப்படி அந்த ஜாதகருக்கு யோகமே இருந்தால் கூட குறிப்பிட்ட வயசுக்கு மேல அந்த யோக திசை வந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு யோகம் பாதி அதாவது யோகம் வந்து பழிக்கிறது இல்லை யோக பங்கம் ஏற்பட்டுங்கிற உண்மையான விஷயத்தையும் இந்த ஜாதகத்தின் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும்

அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்